உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை முழுவதுமாக காட்சிப்படுத்தி அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரேவதி வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்றைய தினம் இங்கே நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் சென்டர்ல நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியா இங்க பல்வேறு ஸ்டால்களும் அமைக்கப்பட்டிருக்கு. அதிகப்படியான வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க MOU சைன் பண்ண இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பல்வேறு விஷயங்களை இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. நாம் இங்க இருக்கக்கூடியது தமிழ்நாட்டை சார்ந்த புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் மட்டுமே வைத்திருக்கக்கூடிய இந்த பெவிலியன்ல இருக்கும். இங்க தமிழ்நாட்டு மரபு தொடர்பா இங்க கோலங்கள் போட்டு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பார்க்கும் போதே தெரியுது தமிழ்நாட்டுல அதாவது குறிப்பா 58 ப்ராடக்ட்ஸ் புவிசார் குறியீடு பெற்றதா இருக்கு. அதுல இங்க இருக்கக்கூடிய பட்டா இருக்கட்டும், கோரை பாயா இருக்கட்டும், டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் மட்டுமின்றி இங்க மதுரைக்கு சிறப்பா இருக்கக்கூடிய மதுரை மல்லியில இருந்து அனைத்துமே உண்மையான பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்களை பார்க்கும் பொழுதே தெரியுது எந்த அளவிற்கு சரியான பொருட்கள், அதாவது தமிழகத்துல 58 ப்ராடக்ட் புவிசார் குறியீடு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது தொடர்ச்சியா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பல்வேறு பொருட்களும் நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு ஊர்லயும் ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஆன்டிக் பொருட்கள்ல இருந்து அனைத்துமே இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் தான் இங்க வச்சிருக்கிறாங்க. இது பல்வேறு வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் இங்க வந்திருக்கக்கூடிய நிலையில அவங்களுக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிற விதமா, இங்க இருக்கக்கூடிய மக்களும் தெரிஞ்சுக்கிற விதமா இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க நம்ம பார்க்கும் போதே தெரியுது மானாமதுரையோட பாட்சியோட செட்டப் இங்க வச்சிருக்காங்க. தலையாட்டி பொம்மையில இருந்து மண்பாண்ட பொருட்களோட ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே வச்சிருக்காங்க. அத பத்தின விஷயங்களுமே இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. தஞ்சாவூர் டால்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை கூட இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உட்கார்விங், அதாவது அரும்பாவூர் உட்கார்விங் இங்க பார்க்க முடியுது. இங்க இருக்கக்கூடிய உட்கார்விங்ல ஸ்பெசிபிகேஷனான இந்த புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை இங்க வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க டீ கடை செட்டப் ஒண்ணு இருக்கு. அதுல நம்ம சாப்பிடுற பொருட்கள், அதாவது புவிசார் குறியீடுல நம்ம என்னென்ன விஷயங்கள், கருப்பட்டியா இருக்கட்டும், முறுக்கா இருக்கட்டும், அது மாதிரியான பொருட்களும் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. மானாமதுரை பாட்டியில செய்யப்பட்ட கணம் மூலியமாகவும் இங்க இசை கச்சேரியும் நடத்திட்டு இருக்கு. அதையும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி இங்க பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இங்க மேப் செட்டப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதாவது டிஜிட்டல் தொடுதிரை மூலமா இந்த செட்டப் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 58 பொருட்களுமே எந்தெந்த மாவட்டத்துல சிறப்பான பொருட்கள், அந்த மாவட்டத்துக்கு மேப் இருக்கு. அதை கிளிக் பண்ணும் போது என்னென்ன பொருட்கள் என்ன சிறப்பு அப்படின்னு தெரியுது. இப்ப பார்க்கும் போதே தெரியுது. இப்போ பெரம்பலூரை நம்ம கிளிக் பண்றோம். இப்போ நம்ம திண்டுக்கலை கிளிக் பண்ணிருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷனான விஷயங்கள் என்ன, அது எல்லாமே இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த விஷயங்களை கிளிக் பண்ணும் பொழுது அது சார்ந்த விஷயங்களுமே தெளிவா அதுல விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாடு பெவிலியன்ல பல்வேறு விஷயங்கள் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில ஸ்டார்ட் அப் மட்டுமின்றி இந்த புவிசார் குறியீடு அப்படின்றதுக்காகவே இந்த பெவிலியன் அமைக்கப்பட்டிருக்கு. அது மூலியமா பல்வேறு விஷயங்களை வெளிநாட்டினருக்கு மட்டும் இல்லாம நம்ம மக்களுக்குமே இது கொண்டு போய் சேர்றதுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலியமா தமிழக சேர்ந்த மக்களுக்கு மட்டும் இல்லாம வெளிநாட்டினருக்குமே நம்ம தமிழக மரபுல இருக்கக்கூடிய அந்த புவிசார் குறியீடு பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த குறிப்பான இந்த பெவிலியன் அமைக்கப்பட்டிருக்கு. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் ரேவதி, சென்னை.